நாணிகள் துணை கொண்டு புருவ மத்தியில் செலுத்திவிட வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாம் அதை அடைக்க முடியாது. சரி, அடைக்க வேண்டும். அப்ப மூச்சு காற்றை பற்றி அறிய வேண்டும். மூச்சு காற்றை பற்றி என்றால் போதுமா? அதை அடைக்க தெரியணுமல்லவா? அது பார்த்தா ஆசான் துணை கொண்டு இடைகளையும் பின்களையும் சேர்த்து ஆசான் துணை கொண்டு பொறுமதி செலுத்தி விட வேண்டும். செலுத்தி விட்டால் வாழ்நாள் வலை அடைத்து விட்டது. அப்போ மனமும் அறிவு என்ற அமைச்சனும் துணை இருக்க வேண்டும். உடம்பு ஆன்மாவும் இல்லை, ஆன்மாவும் திடமாக இருக்க வேண்டும். ஆன்மா மாசுபட்டால் அறிவு மாசி, ஆன்மா மாசுபட்டால், ஆன்மா நெளிந்தால் அல்லது மெலிந்தால் அறிவு மங்கிவிடும், மனமும் தெளிவடையாது. அப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் தருவது பக்தியும் புண்ணியம்தான். அது விரைவாக செய்து கொள்ள வேண்டும் என்பது ஞானிகள் கருத்து. ஏனென்றால் நேற்று நல்லபடி இருந்தான் ஒருவன், இன்று இல்லை. அப்போ நேற்று நல்லபடி இருந்த ஒருவன் இன்று இல்லை. வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறான். நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து விடுறான். பெருமையை பேசப்படுவோம். ஏன், நேற்று எனக்கு பார்த்தையா, நேற்று காய்ப்புகளை அவர் பார்த்து பேசினையா, நேற்று பஸ்ஸில் வரும்போது பார்த்தையா, இல்லை திடமாக தான் இருந்தார், அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு பேசுவோம், அப்புறம் பேச்ச விட்டுருக்காரு. நெருநல் நேற்று, நெருனா நேற்று, நெருநல் உலன் ஒருவன் நல்லபடி இருந்தான் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்துன்னு பேசப்படும். ஒரு மாதம் பேசுவோம், ரெண்டு மாதம் பேசுவோம், அப்புறம் ஆலையை யாருன்னு தெரியாது. இப்படி கோடான கோடி மக்கள் இறப்பார்கள். புகழ் வாய்ந்தவர்கள் பேர் மட்டும் ஒரு ரெண்டு பத்து வருஷத்துக்கு இருக்கும், நூறு வருஷம் இருக்கலாம். அது நீடிய புகழ் சீரவர்கள். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்துள்ளவர்கள்னா, உலகமெல்லாம் புகழ்பட ஒருத்தர் வாழ்ந்தால் அவனை தான் பெருமைக்குரியதாக இருக்கும். ஆக நிலையில்லாத வாழ்க்கை பெற்றிருக்கிறோம். நிலையில்லாத வாழ்க்கை அமைந்திருக்கு நமக்கு. அதற்குள் நிலையான காரியத்தை செய்து கொள்ள வேண்டுமா? வாழ்வன் நிச்சயம் இறப்பு உண்டு. ஆக என்ன காரணம்? பத்தாம் வாசலாகிய அந்த கல்லை, வழி அடைக்கும் கல், அந்த வழி அடைக்கும் கல்லை எந்த இடத்தில் அடைக்க வேண்டும் என்றால் அதை புற்று பத்தாம் வாசல் புருமத்தில் அடைக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன உபாயம்? ஞானிகள் தான் அதுக்கு அருள் செய்ய முடியும். மறுபடியும் சொல்லுவான் வள்ளுவன், நாச்சற்று விக்குள் மேல் வாராமும். நாச்சற்று நான் வடங்கினார், விக்குள் சில பேருக்கு ஆன்மா பிரியும் போது விக்கலுவர், மூலாதாரத்திலிருந்து ஒரு அந்த ஆவி பிரியும் போது விக்கலுவர். எப்படி ஆவி பிரியும்? நாச்சற்று விக்குள் மேல் வாராமும். அப்போ வரும். எந்த மனிதனும் நான் இத்தனை ஆண்டுகள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. நான் சிற்று விக்குள் மேல் வராமல் நல்வனை மேய்ச்சிற்று செட்டப்படும் செய்யப்படும்னா வந்துக்கிட்டே இருக்கான் எமன். எப்படி வரான்? அறியாமை, வறுமை, பகை, பல்வேறு பிரச்சனைகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.